உடனுக்குடன் நேரலை ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் அடையாளப்படுத்தும் விதமாக கால்நடைத்துறை சார்பில் தகுதிச் சான்று வழங்க விண்ணப்பம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு காளைகளுக்கு சான்றிதழ் அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக சார்மிதா, ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கும் பணிக்காக கால்நடைத்துறை சார்பில் புகைப்பட அடையாள சான்று விண்ணப்பிக்க அறிவித்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரம் பகுதியில் தைப்பிங்கள் முதல் நாளன்று தமிழகம் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மதுரையின் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு போன்ற பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகளை அடையாளப்படுத்தும் விதமாக கால்நடைத்துறை சார்பில் தகுதி சான்றிதழ் வழங்கும் விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. வீரன் இணையவழி மூலம் விண்ணப்பத்தினை தரவு செய்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுத்துவில் தெரியும் வகையிலும் மாட்டின் உரிமையாளர் மற்றும் உதவியாளர் உடன் புகைப்படுத்தின விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையில் கொடுத்து மாட்டிற்கான தகுதியை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலப்பின மாடுகள் பங்கேற்க அனுமதி இல்லை எனவும் நாட்டு மாடுகளுக்கு மட்டுமே பங்கேற்க அனுமதி என விதிமுறைகள் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வரும் காளைகளின் உரிமையாளர்கள் நடப்பு 2024 ஜல்லிக்கட்டு மாடு மற்றும் மாட்டின் உரிமையாளர் மற்றும் உதவியாளருடன் புதிய புகைப்படமும் ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு போதை வஸ்துக்கள் தரமாட்டேன் என்று துன்புறுத்த மாட்டேன் எனவும் என்ற உறுதிமொழி பதிவு செய்தும் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் விரைவில் துவங்க உள்ள நிலையில் கால்நடைத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் ஜல்லிக்கட்டு காலையில் தரப்பரிசோதனை செய்வது அவசியம் எனவும் அறிவித்து வெளியிடப்பட்டுள்ளது. சர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.